Tamil Bells. நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளுக்கு ஒரு முறை குளிக்கலனாலே நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. ஆனா ஒரு மனிதர் சுமார் 60 ஆண்டுகளா குளிக்காம வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி வாழ்றாருங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அமோஹாஜி 81 வயதுடைய ஈரானை சேர்ந்தவர். 60 வருஷத்துக்கு மேலாக குளிக்காமையே இருக்காரு. ஹாஜிக்கு அவர் முழுக்க முழுக்க அழுக்கால இருக்காருன்னு அவருக்கே நல்லா தெரியுது. ஆனா அவர் அதை துளியும் பொருட்படுத்திக்கவே இல்லை. ஹாஜிய பொறுத்த வரைக்கும் அழுக்கால கவரப்பட்டு இருக்கிறது ஹெல்த்தியாவும் நீண்ட ஆயுளோடையும் வாழ முடியும்னு நம்புறாரு. சுத்தமா இருந்தா உடல் உபாதைகள் ஏற்படும்னு அவர் நம்புற வரைக்கும் அவர் கிராமத்துல குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்ததுமே அவர் குடும்பத்தையும் கிராமத்தையும் விட்டு வெளியேறிட்டார். ஹாஜி இப்போ அவர் நகரத்தின் புறநகர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. நிலத்தடியில இருக்க பொந்துகளிலும் அல்லது பாலடைந்த இடங்களிலும் வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த கிராமத்திலையும் போய் வசிக்கிறது இல்ல. அதற்கு காரணம் இவரை மக்கள் வித்தியாசமான பார்வையில பார்க்கிறாங்கிறது தான். ஹாஜி ஹெல்த்தியா வாழணும்னா குளிக்காமல் இருக்கணுங்கிறத தாண்டி டயட் உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுறாரு. அவர் டயட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டா நம்ம அப்படியே ஆடி போயிடுவோம். அந்த அளவுக்கு இருக்கு அவரோட டயட் டீட்டெயில்ஸ். வாகனத்துல அடிபட்டு சாகும் விலங்குகளும் இயற்கையா உயிரிழக்கும் விலங்குகளையும் தான் அவர் சாப்பிடுவாராம். வழிபோக்கர்கள் யாராவது சிகரெட்ஸ் கொடுத்தா அதை புகைப்பாராம். மற்ற மனிதர்கள் போல இல்லாம ஹெல்த்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறாரம் ஹாஜி. இந்த சமூகத்திடமிருந்து ஃப்ரீயா வாழ்றது ரொம்ப எளிதுன்னு சொல்றாரு. எது சௌகரியமோ அவங்க வாழ்க்கைய அந்த முறையில வாழ ஒரு ஒருத்தருக்கும் உரிமை இருக்குன்னு தத்துவ ஞானி போல பேசுறாரு ஹாஜி. என்னதான் ஹாஜி இப்படியெல்லாம் சொன்னாலும் நிலத்தடி துளைகள்ல வாழ்றது ஹெல்த்தின்னு எந்த மருத்துவ ஆவணமும் இல்ல. இதோட ஹாஜியின் நம்பிக்கை முடியல. தண்ணி பயன்படுத்தி உடல சுத்தம் பண்ணினா ஆயுள் குறையும்னு நம்பின மாதிரி அதிக தண்ணி குடித்தாதான் ஹெல்த்தியா வாழ முடியும்னு நம்புறாரு. ஒரு நாளைக்கு குறைந்தது 7 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறாரு. அவர்கிட்ட போய் யாராவது குளிக்கிறத பத்தியோ சுத்தமா இருக்கிறத பத்தியோ பேசினா அவ்வளோ கோபப்படுவாராம். தன்னை சண்டித்தனம் பண்ணுவாராம். கொஞ்ச நேரத்திலேயே அமைதியாயிருவாராம். அவரோட தாடிய சுத்தம் செய்யறதுக்கு சிசஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா வெட்ட வெளி நெருப்புல தான் சுத்தம் செய்வாராம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுல சரியான லென்த் வர்ற வரைக்கும் ரொம்ப கவனமா பார்த்து எரிப்பாராம். மொத்தத்துல ஹாஜிய பொறுத்த வரைக்கும் சுத்தம் நோயை உண்டாக்கும். இவரை அன்றாடம் பார்க்கும் மனிதர்கள் ஹாஜியின் இளமை பருவத்துல அவருக்கு இருந்த கஷ்டங்கள் அவரை இப்படி யோசிக்க வைத்திருக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப விசித்திரமான மனிதரா இருக்காரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப்